This is Neengal Kettavai from Team English Mori. You ask, we answer. Hours and hours. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன அர்த்தம்னு அவினேஷ் ஆர் கேட்டிருக்காங்க. Hours and hours அப்படின்னா மணிக்கணக்கா, ரொம்ப நேரமா அப்படின்னு அர்த்தம். I spent hours and hours arranging my cupboard. என்னோட அலமாரியை அடுக்கி வைக்க நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், மணிக்கணக்காக அதை செஞ்சேன். I spent hours and hours arranging my cupboard. I spent hours proofreading his book. நம்ம hours மாத்திரம் சொல்லலாம், இல்லை hours and hours அப்படியும் சொல்லலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் hours and hours சொல்லும்போது ரொம்ப நேரம் அப்படிங்கிறத நம்ம அழுத்தி சொல்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் கொடுக்கும். நான் அவனோட புத்தகத்தை சரிபார்க்க பிழைத்திருத்த பல மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஐ ஸ்பெண்ட் அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ப்ரூஃப் ரீடிங் ஹிஸ் புக். அ பிட் அன்வெல், இதுக்கு என்ன அர்த்தம்னு ராமன் கேட்டிருக்காங்க. அ பிட் அன்வெல் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ கான்ட் ஒர்க் டுடே, என்னால் இன்னைக்கு வேலை செய்ய முடியாது. ஐம் அ பிட் அன்வெல், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. மை டேட் இஸ் அ பிட் அன்வெல், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. I can't disturb him now. என்னால் இப்போ அவரை தொந்தரவு பண்ண முடியாது. இஃப் நீட் பி, இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு என்ன அர்த்தம்னு மசூனா கேட்டிருக்காங்க. இஃப் நீட் பி அப்படின்னா இஃப் இட் இஸ் நெசசரி, தேவைப்பட்டால் அப்படின்னு அர்த்தம். ஐல் பை டூ மோர் லேப்டாப்ஸ் இஃப் நீட் பி. ஐல் பை டூ மோர் லேப்டாப்ஸ் இஃப் இட் இஸ் நெசசரி, தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு லேப்டாப்ஸ் நான் வாங்குவேன். இஃப் நீட் பி ஐல் ஃபைல் அ போலீஸ் கம்ப்ளைண்ட். If it is necessary, I'll file a police complaint. தேவைப்பட்டால் நான் போலீஸில் புகார் அளிப்பேன். கோ டவுன் ஹில், இதுக்கு என்ன அர்த்தம்னு அவினேஷ் ஆர் கேட்டிருக்காங்க. பொதுவாக நீங்கள் மலை உச்சியை நோக்கி போனீங்கன்னா யூஆர் கோயிங் அப் ஹில் அப்படின்னு அர்த்தம். மலை அடிவாரத்தை நோக்கி வந்தீங்கன்னா யூஆர் கோயிங் டவுன் ஹில் அப்படின்னு அர்த்தம். கோ டவுன் ஹில், இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதாவது அது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷனாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது, இந்த அர்த்தத்தை அது கொடுக்கும். ஹர் பிஸ்னஸ் ஹஸ் பின் கோயிங் டவுன் ஹில் டியூ டு கோவிட். கோவிட் காரணமாக அவரோட வணிகம் வந்து மோசமாயிட்டே வருது. கோயிங் டவுன் ஹில், மோசமாகி வருதல். ஆஃப்டர் ஹி டைட் ஹிஸ் டாக்ஸ் ஹெல்த் ஸ்டார்டட் டு கோ டவுன் ஹில். அவர் இறந்த பிறகு அவரோட நாயோட உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மோசமாயிட்டே வந்துச்சு. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு ஆர்த்தி கே கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் அப்படின்னா உற்பத்தி பண்ணுறது, டிஃபெக்ட் அப்படின்னா குறை. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போதோ இல்லை வடிவமைக்கும் போதோ அதில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் அது நம்ம மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொழிற்சாலையில் ஒரு வண்டி, ஒரு கார் வந்து உற்பத்தி பண்ணும்போதே அங்கே வந்து அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை நம்ம மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் தமிழ்நாட்டில் நம்ம அதை வந்து இப்படி ஒரு அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம், இங்கிலீஷில் அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். அது என்னென்னா, இப்போ வந்து பிறவிலேயே நமக்கு ஒரு குணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கோவப்படுற ஆளுன்னு வச்சுக்குவோம். ஸோ இது என்னோடய பிறவி குணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து இங்கிலீஷில் அந்த அர்த்தத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்கிட்ட போய் ஐ கெட் ஆங்க்ரி வெரி ஈஸிலி, இட்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னா அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது ஏற்படுற குறைபாடு, அவ்வளவே. அட் ஒன்ஸ் மதர்ஸ் நீ, இதுக்கு என்ன அர்த்தம்னு வினோத் கேட்டிருக்காங்க. அட் ஒன்ஸ் மதர்ஸ் நீ, இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு சிறு வயதிலிருந்தே, சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு அர்த்தம். I learned to speak German at my mother's knee. நான் சிறு வயதிலேயே ஜெர்மன் மொழி பேச கற்றுக்கிட்டேன். He learned his politics at his mother's knee. அவன் சின்ன வயசுலேயே அரசியல் கற்றுக்கிட்டான். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அட் மை மதர்ஸ் நீ, நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் அம்மா மடியில் இருப்போம். ஸோ அந்த இதை நம்ம அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட் மை மதர்ஸ் நீ அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அப்படிங்கிறது நமக்கு நல்லா மனசில் பதிஞ்சிரும். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் த வீடியோ யூஸ்ஃபுல். இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கட்டாயமாக கேளுங்க. ஐல் மீட் யூ சூன் அதர் வீடியோ. அன்டில் தென் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி, வணக்கம் அண்ட் பை பை.